குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இருங்க இது இதுவரைக்கும் நம்ம கெமிஸ்ட்ரியில் வந்து அழகு ஒன்று அழகு ரெண்டு அலகு ஆறு மூன்று பாடங்கள் நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அழகு மூன்று பி தொகுதி தனிமங்கள் டூ ஏற்கனவே பி தொகுதி தனிமங்கள் பற்றி நம்ம நிறையா சொல்லிட்டோம் ஒன்லையே அதில் முக்கியமாக போரான் கார்பன் ஃபேம் குடும்பங்கள் பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பி தொகுதி தனிமங்கள் டூவில் அந்த ஆவர்த்தன அட்டவணையில் பார்த்திங்கன்னு சொன்னாக்கோ பதிமூணு பதினாலு முடிச்சிட்டோம் போன லெசனில் பதினைந்து பதினாறு பதினேழு மற்றும் பதினெட்டாவது தொகுதி தனிமங்களை நம்ம வந்து இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் அதில் முக்கியமாக இந்த பாடத்தை ரெண்டாக பிரித்து நம்ம படிக்க போகிறோம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது பதினைந்து மற்றும் பதினாறாம் தொகுதி தனிமங்கள் பதினைந்தாம் தொகுதி தனிமங்கள்னு பார்க்குறப்ப நைட்ரஜன் பாஸ்பரஸ் ஆர்சனிக் ஆன்டிமெனி பெஸ்மத் பதினாறாவது தொகுதியில் ஆக்சிஜன் சல்ஃபர் செலேனியம் டெலூரியம் பொலோனியம் இந்த ரெண்டு பகுதியை மட்டும் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம் அதில் என்ன பார்த்தீங்கன்னா இந்த பி தொகுதி தனிமங்களில் வந்து நம்ம நைட்ரஜன் தொகுதியில் வந்து முக்கியமாக நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினைந்தாவது தொகுதியில் நைட்ரஜனுடைய முக்கிய அம்சங்கள் படிக்க போகிறோம் இந்த பாடத்தில் வந்து நைட்ரஜனினுடைய முக்கிய சேர்மங்கள் நம்ம முக்கியமாக படிக்க போகிறோம் அதில் நைட்ரஜனுடைய முக்கிய சேர்மம் அமோனியா என்ஹெச் த்ரீ நைட்ரிக் அமிலம் ஹெச்என்ஓ த்ரீ அதே மாதிரி அடுத்த தனிமம் பாஸ்பரஸ் பற்றி படிக்க போகிறோம் பாஸ்பரஸ்க்கு முக்கியமாக என்ன இந்த சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் பாஸ்பரஸின் புறவேற்றுமை வடிவங்கள் மற்றும் பாஸ்பரஸினுடைய அமிலங்கள் பாஸ்பரஸினுடைய ஹாலைடுகள் பாஸ்பரஸ் trichloride பிசிஎல் த்ரீ பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு நீங்கள் படிக்கிறப்ப புக் எடுத்து பார்த்துக்கோங்க பேஜ் நம்பர் சிக்ஸ்டி ஃபோரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த லெசன் ஓகே ஸோ இதுதான் அட்டவணையில் இருக்கக்கூடிய பதினைந்தாவது பதினாறாவது தொகுதி இந்த லெசனை நம்ம படிக்க போகிறோம் அதில் first எடுத்தோடனே நம்மளுக்கு தரது நைட்ரஜனுடைய மந்தத்தன்மை நைட்ரஜனுடைய மந்தத்தன்மை அப்படின்னா அதிகமாக வந்து அது வினை புரிய கிடையாது மூலக்கூறுகளின் அதிக பிணைப்பு ஆற்றல் அதுக்கு காரணம் என்னுக்கும் என்னுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிணைப்பு ஆற்றல் அதிகமாக இருந்தால் அதுக்கு வந்து வினை புரியக்கூடிய தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால் அரை வெப்பநிலையில் நிலக்கக்கூடிய வினைகள் வந்து ரொம்ப கம்மி அது உலோகங்கள் லித்தியம் கால்சியம் போரானோடு அவற்றுடைய நைட்ரைடுகளை தரும் லித்தியம் நைட்ரேட் கால்சியம் நைட்ரைட் போரான் நைட்ரைட் இப்படி வந்து நம்ம நைட்ரஜனை பற்றி நம்ம படிக்கிறோம் அடுத்தது நைட்ரஜனுடைய பயன்கள் அது ஈஸியாக நீங்கள் படிச்சுக்கலாம் நைட்ரஜனை பற்றி ஃபஸ்ட்டு சொல்ல போகிறது என்னன்னு சொன்னால் நைட்ரஜனுடைய முக்கியமான சேர்மம் அமோனியா என்ஹெச் த்ரீ அமோனியாவை பொறுத்த மட்டும் அதனுடைய தயாரித்தல் நம்ம படிக்கிறோம் ஈக்குவேஷனோட யூரியாவிலேருந்து என்ஹெச் டூ சிஓ என்ஹெச் டூலேருந்து தயாரிக்கிறோம் என்ஹெச் டூ சிஓ என்ஹெச் டூ என்பது யூரியா நீரார் பகுக்கும் பொழுது அமோனியா கிடைக்கிது அடுத்தது மெக்னீஷியம் நைட்ரேட் லாஸ்ட் ஈக்குவேஷன் எம்ஜி த்ரீ அண்ட் டூவை நீரார் பகுத்தாலும் நம்மளுக்கு மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடோட அமோனியாவும் கிடைக்கிது அமோனியாவை பற்றிய ஒரு சில பண்புகள் நம்ம படிச்சுக்கிறோம் காரணியுடைய வாயு சீக்கிரமாக திரவமாகக்கூடிய திரவம் அமோனியாவினுடைய பண்புகள்னு பார்த்திங்கன்னா எளிதாக வெப்பத்தில் விளை வினைபுரிந்து நைட்ரஜனையும் ஹைட்ரஜனையும் நம்மளுக்கு தரும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் டிகிரி செல்சியஸ்க்கு மேலே காற்றோட வினை புரியும் காற்றுனா ஆக்சிஜன் ஒடுக்கும் பண்பு அப்படின்னா எளிதாக அமோனியா வந்து பிபிஓட வினைபுரிந்து பிபிஓவில் இருக்கக்கூடிய ஓவை வெளித்தள்ளி பிபிஆக மாற்றும் பண்பு தான் நம்ம ஒடுக்கும் பண்பு அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது அமோனியாவுக்கு சிறப்பம்சமே அதனுடைய வடிவ அமைப்பு தான் வடிவ அமைப்பு பார்த்திங்கன்னு சொன்னால் அமோனியா என்பது என்ஹெச் த்ரீ அதில் ஒரு நைட்ரஜன் மற்றும் மூன்று ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்குது அதில் நடுவில் இருக்கக்கூடிய அந்த நீல நிற கலர் தான் நைட்ரஜன் அணுவாக வச்சுக்கிட்டோம்னா அது எஸ்பி த்ரீ கலப்பினத்திற்கு உட்பட்டிருக்கும் மூணு ஹைட்ரஜன் அணுக்கள் இதனுடைய வடிவமைப்பு பிரமிடு வடிவமைப்பு நைட்ரஜனை பொறுத்த மட்டும் நைட்ரஜனுக்கு வெளிக்கூட்டு எலக்ட்ரான் எண்ணிக்கை ஐந்து ஐந்தில் மூணு வந்து அந்த ஹைட்ரஜன் மஞ்சள் கலர் ஹைட்ரஜனோட எலக்ட்ரானை பங்கிட்டு கொள்ளும் அப்போ அஞ்சில் மூணு போச்சுன்னா மிச்சம் ரெண்டு அது அந்த ப்ளூ அணுவாகிய நைட்ரஜன் மேலே இரண்டு தனித்த இரட்டை எலக்ட்ரான்களாக இருக்கும் இதுதான் அமோனியாவினுடைய அமைப்பு இதை தான் நம்ம பிரமிடு அமைப்பு என்று சொல்கிறோம் பிணைப்பு நீளம் பார்த்துக்கோங்க பிணைப்பு கோண மதிப்பையும் குறித்து வச்சுக்கணும் அப்போ நைட்ரஜன் பற்றி நம்ம சொல்லிட்டோம் நைட்ரஜனுடைய முதல் சேர்மம் முக்கிய சேர்வம் அமோனியாவை பற்றி சொல்லி முடிக்கிறோம் அடுத்தது நைட்ரஜனுடைய முக்கியமான சேர்மம் நைட்ரிக் அமிலம் ஹெச்என்ஓ த்ரீ ஹெச்என்ஓ த்ரீ எப்படி தயாரிக்கிறது பொட்டாசியம் நைட்ரேட் சல்ஃபியூரிக் அமிலத்தோட வினை புரியலாம் அடுத்தது வணிக ரீதியிலான தயாரிப்பு படிச்சுக்கோங்க ஆஸ்ட்வால்டு முறை ஆஸ்ட்வால்டு முறையில் வந்து அமோனியா பத்து மடங்கு காற்றுடன் வினைவேக மாற்றிய செலுத்தப்படுகிறது பிளாட்டினம் கம்பி முலையுடன் இது எளிதாக நீங்கள் படிச்சுக்கலாம் இது வணிக ரீதியிலான ஆஸ்ட்வால்டு முறையில் எப்படி நம்ம வந்து நைட்ரிக் அமிலம் தயாரிக்கிறது த்ரீ ஸ்டெப்ஸ் நைட்ரிக் அமிலத்தை பற்றிய பண்புகள் எப்படி அதனுடைய நிறமற்றது கொதிநிலை உலோகங்களுடன் வினை அமிலமாக இது மற்ற அமிலங்களை போன்ற காரங்கள் மற்றும் கார ஆக்சைடுகளுடன் வினைப்பட்டு உப்புகளை உருவாக்கும் அப்படிங்கிற பண்பை நம்ம படிச்சுக்கிறோம் நைட்ரிக் அமிலத்தினுடைய ஒரு முக்கிய சிறப்பு அம்சம் என்ன நைட்ரிக் அமிலம் ஒரு சிறந்த ஆக்சிஜனேற்ற கரணியாக பயன்படுகிறது அதாவது இப்போ கீழே பாருங்கள் சவப்பு டாட்டில் இருக்க கார்பன் சல்ஃபர் பாஸ்பரஸ் ஆயோடின் ஃப்ளூரின் ஹெச்டூஎஸ் இவை கூடலாம் வினைபுரியும் பொழுது அது சிறந்த ஆக்சிஜன் ஏற்ற கரணியாக வினைபுரிகிறது For example, first equation பார்த்தோம்னா carbon plus நைட்ரிக் அமிலம் கேவ்ஸ் டூ ஹெச் plus ஓ ப்ளஸ் ஃபோர் என்ஓ டூ ப்ளஸ் சிஓ டூ அந்த கார்பன் கார்பன் டை ஆக்சைடாக மாறுகிறது அப்போ கார்பன் வந்து ஒரு ஆக்சிஜன் ஏற்றப்படுகிறது அதற்கு பயன்படுவது நைட்ரிக் அமிலம் அதனால் நைட்ரிக் அமிலம் ஒரு சிறந்த ஆக்சிஜன் ஏற்ற காரணி அப்படின்னு சொல்கிறோம் பொதுவாக கரிமச் சேர்மங்களில் ஒரு ஹைட்ரஜன் அணுவை என்வோ டூ தொகுதி கொண்டு பதிலீடு செய்தல் நைட்ரோ ஏற்றம் எனப்படும் நைட்ரோ ஏற்றம் என்றால் என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஈக்குவேஷன் பாருங்கள் சி சிக்ஸ் ஹெச் சிக்ஸ் ப்ளஸ் ஹெச்என் ஓ த்ரீ சி சிக்ஸ் ஹெச் சிக்ஸ் என்பது பென்சின் பென்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் அணுவை எடுத்துட்டு அதுக்கு என் ஓ டூ வர்றதுக்கு பேர் தான் நைட்ரோ ஏற்றம் அந்த நைட்ரோ ஏற்ற காரணியாக பயன்படுவது நைட்ரிக் அமிலம் அப்போ நைட்ரிக் அமிலம் ஒரு சிறந்த நைட்ரோ ஏற்ற காரணி அப்படின்னா என்ன சொல்லலாம்னா இந்த ஈக்குவேஷனை நம்ம கொடுத்து விளக்கலாம் பென்சீன் சி சிக்ஸ் சிக்ஸோட நைட்ரிக் அமிலம் வினைபுரியப்ப பென்சீன் நைட்ரோ பென்சீனாக மாற்றமடைக்கிறது அப்படிங்கிறத சொல்லணும் அப்போ நைட்ரிக் அமிலத்தை பற்றி சொல்கிறப்ப அது சிறந்த ஆக்சிஜனேற்ற காரணி சிறந்த நைட்ரோ ஏற்ற காரணி அடுத்தது நைட்ரிக் அமிலம் உலோகத்துக்கூட எப்படி வினைபுரியுது அப்படிங்கிறப்ப தங்கம் பிளாட்டினம் எல்லா உலோகத்தையும் தவிர எல்லா உலோகங்களிடம் நைட்ரஜன் வினை புரிகின்றன அதே மாதிரி நைட்ரஜன் நைட்ரிக் அமிலத்தினுடைய எல்லா ஒடுக்க பண்புகள் இரண்டாம் நிலை வினை முதல் வினை எல் இரண்டாம் நிலை வினை பொருட்கள் இரண்டாம் நிலை வினை வினைகள் எல்லாத்தையும் நம்ம அந்த ஈக்குவேஷனை குறித்து படிச்சுக்கிறோம் நைட்ரிக் அமிலத்தினுடைய பயன்கள் நைட்ரிக் அமிலத்தினுடைய பயன்களை ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா ராஜ திராவகம் ராஜ திராவகம் என்பது என்ன அப்படின்னு சொன்னாக்கோ தங்கத்தை கரைக்கக்கூடிய ஒரு கலவை நைட்ரிக் அமிலம் மற்றும் சல்ஃப்யூரிக் அமிலத்தின் கலவையை தான் நம்ம ராஜ திராவகம்னு சொல்கிறோம் அது வந்து கோல்டு தங்கத்தை வந்து கரைக்கக்கூடிய ஒரு கரைசல் அதில் நைட்ரிக் அமிலம் பயன்படுகிறது புகைப்படத் தொழில் துப்பாக்கிகள் தேவையான வெடிமருந்துகளிலும் பயன்படுகிறது அப்புறம் நைட்ரிக் அமிலத்தினுடைய என்னென்ன சேர்மங்கள் நைட்ரஜனுக்கு இருக்குது அதனுடைய ஆக்சைடுகள் என்ன அப்படின்னு பார்க்குறோம் நைட்ரஸ் ஆக்சைடு நைட்ரிக் ஆக்சைடு டை நைட்ரஜன் ட்ரை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு நைட்ரஜன் டெட்ராக்சைடு இப்படி எல்லா ஆக்சைடுகளுக்கும் நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால் வாய்ப்பாடு படிச்சிருக்கணும் அதனுடைய ஆக்சிஜனேற்ற நிலை ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஸ் ஆக்சைடு அதனுடைய வாய்ப்பாடு என்ன அப்படின்னா என் டூ ஓ கொஷின் எப்படி இருக்கலாம் அதனுடைய ஆக்சிஜனேற்ற நிலை நைட்ரஜனுடைய ஆக்சிஜனேற்ற நிலை அதில் என்ன நைட்ரஸ் ஆக்சைடில் அப்படின்னா ப்ளஸ் ஒன் அதனுடைய இயற்பியல் பண்புகள் அதை பேஸ் பண்ணி அந்தந்த கொஸ்டின்ஸை நம்ம பார்த்துக்கலாம் அடுத்தது நைட்ரஜன் ஆக்சைடுகளை தயாரித்தல் அதையும் நம்ம பார்த்துக்கலாம் அப்போ நம்ம வந்து ப ஃபஸ்ட்டு இந்த பதினைந்தாவது தொகுதியில் நம்ம பார்க்குறது நைட்ரஜன் நைட்ரஜனை பற்றிய ஒரு சிறப்பு அம்சங்கள் படிக்கிறோம் அடுத்தது வந்து நைட்ரஜனுடைய சேர்மங்கள் என்னென்ன படிக்கிறோம்ப்பா ரெண்டு ஒன்று அமோனியா இன்னொன்று நைட்ரிக் அமிலம் அடுத்த பதினைந்தாவது தொகுதி தனிமம் எதை படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பாஸ்பரஸ் பாஸ்பரஸுக்கு ஒரு சிறப்பு அம்சம் அவருடைய உன்னுடைய புறவேற்றுமை வடிவங்கள் பாஸ்பரஸை பற்றி ஃபஸ்ட்டு சொல்கிறோம் அதுக்கு என்னென்ன பாயிண்ட்டுங்கிறத படிச்சுக்கிறோம் விஷத்தன்மை உள்ளி பூண்டின் மனம் ஆக்சிஜனேட்டம் அடைவதன் மூலம் இருளில் ஒளிர்கிறது அடுத்த புறவேற்றுமை வடிவம் சிவப்பு பாஸ்பரஸ் அதுக்கு படிச்சுக்கிறோம் சிவப்பு பாஸ்பிரஸுடைய பண்புகள் நம்ம சொல்லிக்கிறோம் எப்படி ஆக்சிஜனுடன் வினைபுரிகிறது குளோரினுடன் வினைபுரிகிறது காரங்கள் மற்றும் நைட்ரிக் அமிலத்தினுடைய வினைகள் எல்லாம் படிக்கிறோம் அப்போ பாஸ்பரஸின் புறவேற்றுமை வடிவங்கள்னு பார்க்குறப்ப முக்கியமாக நம்ம வெண் பாஸ்பரஸ் சிவப்பு பாஸ்பரஸ் பற்றி சொல்லி முடிக்கிறோம் பாஸ்பரஸினுடைய பயன்கள் அடுத்த பாஸ்பரஸுக்கு முக்கியமான சேர்மம் எப்படி நைட்ரஜனுக்கு முக்கியமான சேர்மம் அமோனியா பார்த்தோமோ அது மாதிரி பாஸ்பரஸ்க்கு முக்கியமான சேர்மம் பாஸ்பீன் பிஹெச்சு த்ரீ புகைத்திரையில் ஹோம் முன்னறிவிப்பானாகவும் பயன்படுகிறது அடுத்தது பாஸ்பரஸ் பற்றி நம்ம பாஸ்பீனுக்கு அப்புறம் என்ன படிக்கிறோம் பாஸ்பரஸ் ஆக்சைடு மற்றும் ஆக்ஸோ அமிலங்கள் அதுக்கு வாய்ப்பாடு கொஞ்சம் நம்ம எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் வாய்ப்பாடு முக்கியமாக அது கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த அட்டவணையில் பார்த்தீங்கன்னாக்கோ ஃபஸ்ட்டு ஹைப்போ பாஸ்பரஸ் அமிலம் ஹெச் ஃபோர் பி டூ ஓ சிக்ஸ் அதில் ரெண்டு பாஸ்பரஸ் ஒன்றும் மூணு நாலு ஓஹெச்சு இரண்டு ஆக்சிஜன் அணுக்கள் அப்படியே நம்ம மனப்பாடம் பண்ணி நம்ம படிச்சுக்கிறோம் எத்தனை அமிலங்கள் இருக்குது அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன இதை தான் நம்ம பதினைந்தாவது தொகுதியை வந்து நம்ம எப்படி முடிக்கிறோம் அப்போ பதினைந்தாவது தொகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னாப்பா நம்மளுக்கு இருக்கக்கூடிய த தனிமங்கள் நிறையா இருந்தாலும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறது எதை அப்படின்னு சொன்னால் நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸ் பதினைந்தில் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறோம் நைட்ரஜன் பாஸ்பரஸ் அதனுடைய சேர்மங்கள் அடுத்த பகுதியாக நம்ம வர்றது பதினாறாவது தொகுதி தனிமங்கள் பற்றி சொல்கிறோம் பதினாறாவது தொகுதி தனிமம் அப்படின்னு சொன்னாக்கும் முக்கியமாக அதில் ஆக்ஸிஜன் பற்றி சொல்லியிருக்கோம் ஆக்சிஜன் மற்றும் சல்ஃபர் பற்றி படிக்க போகிறோம் ஆக்சிஜன் அண்ட் சல்ஃபர் தான் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணோம் பதினாறாம் தொகுதி தனிமங்கள் அதில் ஆக்சிஜன் தயாரித்தல் எப்படி தயாரிக்கிறது ஆக்சிஜனுடைய பயன்கள் என்னென்ன அதெல்லாம் படிச்சுக்கிறோம் ஆக்சிஜனுக்கு ஒரு சிறப்பு அம்சம் வேணும்னா திரவ ஆக்சிஜன் லிக்விட் ஆக்சிஜன் அது எப்படி ராக்கெட்டில் எரிபொருளாக பயன்படுகிறது அடுத்தது கந்தகத்தை பற்றி முக்கியமாக படிக்கிறப்போ கந்தக ஆக்சைடுகள் கந்தக டை ஆக்சைடு பற்றி சொல்கிறோம் அதனுடைய பயன்கள் எப்படி இருக்குது கந்தகத்தின் முக்கிய சேர்மம் சல்ஃபருடைய முக்கிய சேர்வும் சல்ஃபியூரிக் அமிலம் ஹெச்டிஎஸ்ஒ அல்லது கந்தக அமிலம்னு நம்ம சொல்கிறோம் அதனுடைய பயன்கள் படிக்கிறோம் அதே மாதிரி ஹைட்ரோக்ளோரிக் நைட்ரிக் அமிலம் போன்ற வேதிப்பொருட்கள் தயாரிப்புலையும் இந்த சல்ஃப்யூரிக் அமிலம் பயன்படுகிறது அடுத்தது அமிலங்கள் கந்தகத்தினுடைய அமிலங்கள் பற்றி படிக்கிறது ஏற்கனவே இது போன வருஷம் நம்ம பப்ளிக் எக்ஸாமினேஷனில் கேட்ட ஒரு கொஸ்டின் ப்ளஸ் டூவில் சல்ஃபியூரஸ் அமிலத்தினுடைய வடிவமைப்பை எழுது அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு அதனால் இந்த அட்டவணை நம்மளுக்கு கட்டாயமாக தெரிஞ்சுருக்கணும் சல்ஃப்யூ சல்ஃபருடைய முக்கிய அமில அமிலங்கள் சல்ஃபர் அல்லது கந்தகத்தினுடைய முக்கிய அமிலங்கள் சல்ஃப்யூரஸ் அமிலம் சல்ஃப்யூரிக் தயோசல்ஃப்யூரிக் டைதயோனஸ் அமிலம் டைதயோனிக் அமிலம் தயோனஸ் தயோனிக் இதனுடைய வாய்ப்பாடு மற்றும் அதனுடைய வடிவமைப்பை விளைஞ்சு நம்ம படிச்சிருக்கணும் அடுத்தது அடுத்தது டைசல்ஃப்யூரிக் அமிலம் பெராக்சி மோனோசல்ஃபியூரிக் அமிலம் டைசல்ஃபியூரிக் அமிலம் தயோனிக் அமிலம் மற்றும் பாலி தயோனிக் அமிலம் அப்படின்ட்டு இதனுடைய நம்ம கிட்டத்தட்ட இது வந்து பேஜ் நம்மளுக்கு உங்கள் புது புக்கில் பேஜ் எப்படி சொல்கிறான்னு தெரில கிட்டத்தட்ட நம்ம வந்து நைன்ட்டி பேஜ் வரைக்கும் இந்த போர்ஷன் வந்து நம்மளுக்கு கவர் ஆகுது இந்த பாடத்தை ஃபுல்லாக நம்மளுக்கு சொல்ல முடியல அதனால் பேஜ் நம்பர் நைன்டி ஒன் உங்கள் புக்கிலே அந்த நைன்ட்டி ஒன் பேஜில் தான் இருக்குது சல்ஃப்யூரிக் சல்ஃபர் மற்றும் அதனுடைய அமிலங்கள் கந்தகத்தின் ஆக்சோ அமிலங்களின் வடிவமைப்புகள் வரைக்கும் நம்ம முடிக்கிறோம் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது செவன்டீன்த் தொகுதி தனிமங்கள் ஓகேவா அப்போது இப்போ நம்ம பதினைந்தாவது தொகுதி தனிமங்களை நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின் சொன்னால் பதினைந்தாவது தொகுதி தனிமங்கள்ல முக்கியமாக நம்ம சொல்ல போகிறது